உங்களுக்கு ஒரு 20-45 ஏஜ் இருக்கு, உங்களுக்கு டெலிவரி ஆகி பல வருஷங்கள் ஆயிருக்கு, இல்ல இப்பதான் ஆகிருக்கு, நீங்க வந்து ஒரு ஜிம்ல வந்து ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ற பர்சன், நீங்க வெயிட் தூக்கும் போது இல்ல இருமுனா தும்புனா உங்களுக்கு சிரிச்சா உங்களுக்கு யூரின் வந்து லீக் ஆகுது, இது என்ன கண்டிஷனுங்கிறது பாக்கலாம். இந்த கண்டிஷன் பேரு ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ். ஃபர்ஸ்ட், பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து வீக்கன் ஆகிறதுனால இது வரும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு யுரெத்ரா, பிளாடர் இந்த மசில்ஸ் எல்லாமே டெலிவரி ஆனதுக்கப்புறம் வீக்கன் ஆகிறதுனால வரும். இல்லை மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஹார்மோன் வந்து கம்மியாகிறதுனால வரும். இந்த பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் வரும். இந்த ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸை எப்படி வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம், இல்லை இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீகில் எக்ஸசைஸ் நம்ம ரெகுலராக பண்ணும் பட்சத்தில் இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் சரியாகும். இல்லை உங்களுக்கு கீகில் எக்ஸசைஸ் ரெகுலராக தான் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, இருந்தும் ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு லேசர் முறையில் உங்களோட பிளாடர் மசில்ஸ் ஸ்ட்ரென்த்தும் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ்லேருந்து விடுதலை பெறலாம்.